வணக்கம் நெல்லைக்கதம இருந்து பாரதி செய்தித் தொழில்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்றிருந்தபோது பிரதமர் மோடியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து தமிழகத்துக்கு தேவையான அளவிற்கு கூடுதல் தடுப்பூசி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் வழங்கினார் டெல்லி சென்றிருந்தபோது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க சாத்தியமில்லை என நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டியளித்துள்ளார் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போடப்படும் என்றும் அரசு வேலைவாய்ப்பில் தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தமிழக சட்டசபையில் கவர்னர் அறிவித்தார் கொரோனா காலத்தில் நம்பிக்கையின் ஒளிக்கதிராக யோகா விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் உலக யோகா தினத்தையொட்டி கொரோனாவை தடுக்க மூச்சு பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்தியும் கொரோனா தொற்றுக்கு உயிர் இழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டியும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் முகமது ஹபீபு என்பவர் தனது உடலில் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி சிறப்பு யோகாசனம் செய்தார் நெல்லை தென்காசி உள்பட தமிழகத்தில் விடுபட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மூன்றாவது அலையை எதிர்கொள்ள தேசம் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் பராமரிப்பு பணிகள் பத்து நாட்கள் நடைபெற்று முடிந்ததும் தமிழகத்தில் மின்வெட்டே இருக்காது என சட்டசபையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார் மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்று ஒருதலை பட்சமாக அறிவிப்பதா கர்நாடகா எடியூரப்பாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தமிழகத்திற்கு தேவையான முக்கிய முன்னோடி திட்டங்கள் எதுவும் கவர்னர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்யும் விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் காரசார விவாதம் நடந்தது அப்போது நீட் தேர்வை ரத்து செய்ய பாரதிய ஜனதா ஆதரவு அளிக்குமா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் தொண்டர்கள் என் பக்கம் இருப்பதை பார்த்து அதிமுக நிர்வாகிகள் பயத்தால் ஏதேதோ பேசுகிறார்கள் என சசிகலா பரபரப்பாக பேசியுள்ளார் வடிகனில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கு மத்தியிலும் பொதுமக்கள் சந்திப்புக்கான போப் ஆண்டவர் பிரான்சிஸ் புன்முருவலுடன் அனைவருக்கும் ஆட்சி வழங்கினார் கங்கை தசரா பண்டிகையை நேற்று கொண்டாடப்பட்டது ஆனால் கொரோனா காரணமாக புனித நீராடலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் புனிதமிக்க ஹரித்துவார் படித்துறை வெறிச்சோடி காணப்பட்டது அடுத்த ஆண்டில் ரபேல் விமானங்கள் விமானப்படையில் சேர்ப்பதாக விமானப்படை தளபதி தகவல் தெரிவித்துள்ளார் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நிலைக்கு கொரோனா தற்போது குறைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தித்துளிகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்லை கதமும் சேனலோடு உறவுகள் தொடரட்டும்